Hi friends, welcome to my channel. நான் திவ்யாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறீங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட பேர் வந்து ஜென் காட்மாஸ்னு சொல்லக்கூடிய டப்பேவோட 4th பார்ட்ட தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஒரு துருக்கிஷ் மூவி. அதுமட்டுமில்லாம தமிழ் டப்பிங்ல இந்த மூவி அவேலபிள் இல்ல. ஏன் இங்கிலீஷ் டப்பிங்ல கூட இந்த மூவி அவேலபிள் இல்ல. வேணும்னா நீங்க வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் டவுன்லோட் பண்ணி இந்த மூவி வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சோ நான் பார்த்த துருக்கிஷ் மூவில பாத்தீங்கன்னா இந்த மூவி ஒரு வேற லெவல் மூவின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறேன். 6 இருக்கு 100% கேரண்டி. சோ இப்போ இந்த மூவியோட லிங்க் வந்து என்கிட்ட அவேலபிள் இல்ல. பட் நான் வந்து ஒரு ஆப் மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து டவுன்லோட் பண்ணேன். அந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். சோ வேணும்னா நீங்க வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எந்த மூவி வேணா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். சோ ரொம்ப பேசியாச்சு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனை ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு பேஷண்டோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஓஜவை கூட்டிட்டு வந்து ஸோ சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் வர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க சமயத்துல அங்க இருந்த ஒரு பொசஸ்டான கேர்ள் இருக்கா இல்லையா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரகேடா மாறி அங்க இருக்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு அப்படியே ரூம்ல போய் ஹைட் ஆயிடுறான். அண்ட் லாஸ்ட் நம்ம ஓஜவும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட வாயில இருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சப்ஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து வெளியே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே என்ன சொல்றாங்கன்னா இப்போ அவங்க உடம்புல இருந்து அந்த பேய் எல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து கிளியர் ஆயிட்டாங்கன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கோபமா வருது. ஏன்னா இப்போ நம்ம பூஜை வந்து இந்த எல்லாத்தையும் சீன்ல எங்க பண்ணாரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு பிளாக் கலர் கிளாத் எல்லாம் போட்டு இது பண்ணாரு. ஸோ இவரே வந்து அவர் வாயில வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எடுத்துருக்கலாம் கையில இருந்து தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நம்ம யோஜாக்கு மேல வந்து நான் சுத்தமா வந்து நம்பிக்கையே வைக்காம இருக்காங்க. ஸோ செகண்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ஓஜாவோட வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பிக்சர்ஸ் சிம்பிள்ஸ்லாம் வர இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஓஜா சொல்றாரு இது எல்லாமே ப்ரொடெக்ஷன் சிம்பிள்ஸ். ஜின்ஸ் எல்லாம் ஹீட் லைட்னால சொல்லக்கூடிய பல சப்ஸ்டன்ஸால வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்க இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லாம் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜின்ஸை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருக்கு. இவங்க என்ன இப்போ சயின்டிஃபிக்கலாம் கூட ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பயே நீங்க வந்து நைட் வந்து அந்த ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஓஜை சொல்றாரு நைட்டு நான் அதுவுமே ஏமாத்தல அவங்க வாயிலிருந்து தான் உண்மையாகவே இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து காட்டுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஸோ அன்லாஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோயினுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் குப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய கேஸை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா. ஸோ அப்படி வந்து அவங்கள வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இப்போ நம்ம ஓஜாவும் அந்த சேலஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ குப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த பேஷண்ட்டுடைய கிராமத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் கிபிலாடன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ அது வழி கேட்கறதுக்காக சில இடங்களை நிறுத்தி அந்த கிராமத்தோட பேரை கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கர்ஸ்டான ஒரு வில்லேஜ் தானே அது. ஸோ இப்படி அவங்க டிராவல் பண்ணிகிட்டே இருக்க சமயத்துலேயே அவங்க பல அனிமல்ஸ்லாம் வர பார்க்குறாங்க. அதெல்லாம் பயந்து ஓடி வந்துடுறாங்க. தென் அண்ட் லாஸ்ட் அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு கல்லறை வர கிட்ட வந்து ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது கிட்டே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு அனிமல்ஸோட போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்டர் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வேறு இருக்கு. ஸோ அந்த மரத்தில் சில கிளாத்ஸ் அந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொங்க வச்சுருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரியலாகவே செம பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த மூவிஸ் வந்து கண்டிப்பாக நைட் டைமில் வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 7175 சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் வேறு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்துட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து மூச்சு வாங்கிட்டு கீழே வந்து உட்கார இப்போ நம்ம ஓஜா என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அப்படி காரில் போயிட்டே இருக்க சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடு ஃபுல்லாகவே நைட் டைம்ஸில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் ஒரு பிளாக் மேஜிக் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் மேஜிக்கான ரிச்சுவல்லாம் செய்கிறதுலாம் பார்க்குற இந்த சீன்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. சீரியஸாக நான் பார்த்த சிஜின் மூவி விட இந்த மூவி வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா தான் கண்டிப்பாக இந்த மூவி வந்து உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹோஜாவும் அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ குப்ராவை பற்றி அவங்க விஷயங்களை வந்து கேட்குறாங்க அவங்களுடைய அம்மா கிட்டேயும் அப்பா அக்கா கிட்டேயும். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து போய் பேசிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு ஒரு லேடி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்ராவோட ஆண்டியா. ஸோ இவங்க இப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஹோஜாலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்னோட பொண்ணை வந்து நார்மலாக தானே இருக்கா அவளை எதுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ வந்து குப்ராவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட பொண்ணை வந்து நான் காப்பாற்றணும் இது மாதிரிலாம் நீ சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க கூட சண்டை போட்டு அப்படியே அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ரொம்பவே டென்ஸ்டாக இருக்காங்க, என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஓஜை சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருங்க, இப்போ இந்த வீடு ஃபுல்லாக வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண முடியும்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வெளியே போகிறாங்க, சில விஷயங்களை வந்து இந்த வீட்டை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோஸ்டான ஒரு கிராமம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொசஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து எங்களால் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க சமயத்தில் அந்த இடத்துல ஒருத்தர் வராது, எதுக்கு நீங்கள் வந்து கேமராலாம் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ இது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஏன்னா இந்த கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே கிரேசியான பீப்புள்ஸாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் எதுக்கு எத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன், இப்போ நம்ம ஹீரோயினும் ஓஜாவும் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இப்போ குப்ராவுடைய அம்மா வந்து சில வீடியோ வந்து காட்டுறாங்க, என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொசஸ் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் பார்த்தா குப்ரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வெட்டிங் செரிமோனி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி நடந்துட்டுருக்க சமயத்தில் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்த பொண்ணு திடீர்னு அவளோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது, திடீர்னு அவள் ப்ரொசஸ் ஆன மாதிரி ஆகிறான், அப்படியே ஒரு ரூம்குள்ளே தெரியாமல் ஓடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓடி போயிட்டு உள்ளேருந்து வந்தவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியால் குத்தி கொன்னுடுறான். ஸோ இந்த ஸ்டேஜை பார்த்த உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே கட் ஆகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஓஜை இப்போ வந்து சொல்கிறாருன்னா இது பார்க்கவே ரொம்ப கொடூரமான ஒரு வீடியோவாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தா யார் ஒன்றுமே இல்லை, அது செவன்ற ஒரு வேர்டை வந்து அகெயின் வந்து சொல்லுது. இது வந்து ஹராமிக்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீமன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு டீமன் வந்து பேசக்கூடிய மொழி தான் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7175. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு ஏதோ பிளிங்க் ஆகுது, அவள் வந்து சொல்கிறான் 7175 இந்த வேர்டு வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த நம்பர் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அந்த மரத்தில் வந்து அந்த நம்பரை அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஓஜா வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு விண்டோ கிட்ட ஒரு உருவத்தை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, அவள் தான் குப்ரா. ஸோ இப்போ உள்ளே போகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்தோன்னே தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம அழுகியாயிடுது. சரி ஓகே நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லிட்டு இப்போ அவளை ஹாலு கூட்டிகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது அந்த குப்ரா பொண்ணு ரொம்பவே நார்மலாக தான் பேசுகிறான், ஆனால் அவளுக்கு எப்படி ப்ரொசஸ் ஆச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியல ஓஜாக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போயே அந்த மாப்பிளைய வந்து நீங்கள் கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷினை வந்து எழுப்புறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து குப்ரா ஆன்சர் பண்ணுறாங்க, ஆக்சுவலி அன்றைக்கி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் எல்லாமே ஒரு தூக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் சுற்றி பார்த்தா திடீர்னு என்னோட கையில் கத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ இதை கேட்ட நம்ம ஓஜாக்கு எல்லாமே சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து குப்ரா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அவங்களுடைய கனவில் அவங்க வந்து ஒரு கஃபின்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தட்டு ட்ரை பண்ணுவாங்க பட் அதனால் திறக்கவே முடியாதான். அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே ஒரு குழந்தை வந்து பிறக்கிற மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்குது, வாயும் இல்லை கண்ணு வேற எதுவுமே இல்லை, நோஸ் இல்லை, வெறும் ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான், மேலே மட்டும் இருக்கும் நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஹோஜக்கு வந்து இது வந்து ஒரு ஜின்னோட அறிகுறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டே இருக்காரு. தென் ஓகே வேற ஏதாவது விஷயங்களை வந்து காட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான் குப்ராவுடைய அம்மா அன்னைக்கு அவள் வெட்டிங் செரிமோனியில் அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் அந்த கத்தியை எடுத்து காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு திடீர்னு எதுவும் ஆயிடுது, சரி ஓகே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒரே ஒரு கண்ணு வச்ச மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னே ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒன் சிங்கிள் ஹை பார்த்தீங்கன்னா வந்து ஈவில் சக்தி கிட்டே இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஐ அப்படின்னு சொல்கிறாங்களே இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜின்னோட சிம்பிள். ஸோ இது வந்து உங்களை வந்து அதிகமாக ஜின்னை வந்து இன்வைட் பண்ணுமே தவிர அது வந்து உங்களை எக்ஸிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த சிங்கிள் ஐ சிம்பிள் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாரு நம்ம ஹோஜ். நெக்ஸ்ட் நம்ம குப்ரா வச்சு நைட்டு வந்து ஒரு இது ரிச்சுவல் வந்து நம்ம ஹோஜை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்காக அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குப்ராவுடைய கையில் நம்ம ஹோஜா ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கையில் நல்லா தேய்க்க சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து இப்போ ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுற சிம்பிளில் கரெக்டாக பார்த்தா
அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜின் வந்து வெளியே வர சீனை வந்து காட்டுவாங்க. இந்த சீன் பார்க்கறதுக்கு வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்குங்க. ரியலாக சொல்கிறேன், எனக்கு இந்த மூவியில் ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் தான். ஸோ அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படி முடித்தவொடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியே ஒரு பொசஸான கேர்ளாக மட்டும் இல்லாமல் அவளுக்குள்ளே இருக்க அந்த ஜின் வந்து அவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவளுடைய முதுகுலலாம் பார்த்தா அந்த சிம்பிளில் வந்து ஹர்ட் பண்ண சிம்பிள்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தவொடனே கூட இருக்கவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அண்ட் லாஸ் இப்போ அந்த குப்ரா மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு இப்போ வந்து அவங்க கையை வந்து நம்ம ஹோஜை வந்து உள்ளே வைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ குப்ரா வந்து அவளுடைய கையில் வந்து ஏதோ ஒரு சிம்பிளை வந்து வரைய வைக்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹோஜை வந்து வெளியே வந்துட்டு இந்த சிம்பிள் வந்து ஒரு சைத்தானிக் சிம்பிள். ஸோ இப்போ வெளியே வந்து இந்த சிம்பிளுக்கான மீனிங் வந்து பார்த்தா அதில் வந்து ஒரு சிம்பிள் என்ன சொல்லுதுன்னா மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் பண்ணுது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் என்ன என்ன வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, இனிமேல் அவளை ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும், அவள் ரொம்பவே வந்து அன்கண்டிஷனலாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஹோஜை வந்து எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக அந்த பேயை வந்து நான் ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்படியே வந்து அந்த சீன் காமெண்ட் கட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினு எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன், இப்போ எல்லாமே ரிச்சுவல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டான குப்ரா அப்படியே பெட்டில் போய் படுக்க வச்சிடறாங்க. ஸோ அப்படி படுத்துட்டு இப்போ எல்லாருமே வந்து தூங்கத்துக்கு போயிடுறாங்க. அப்படி தூங்கினதுக்கு அப்புறமா நைட்டு திடீர்னு குப்ராக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அவங்க பெட்லேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்தது இல்லாமல் ஒரு மிரர் கிட்டே போயிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஜின் வந்து பொசஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது வந்ததுக்கு அப்புறமா இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல், அல்டிமேட்டுங்க, அப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு போயிடுறா, பட் இருந்தாலும் அந்த மிரரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் தெரியிற சீன்லாம் பார்க்கறதுக்கு சீரியஸ்லி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆர்எஃப் ஆனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பொசஸான கேர்ள் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மாவோட ரூமுக்கு போகிறான். அந்த இடத்துல அவளுடைய அக்காவே வந்து அவன் முறைச்சி முறைச்சி பார்த்துட்ருப்பான். ஸோ இப்போ வந்து இவளை பார்த்தோடனே அவளும் வந்து பயந்துருவான். ஸோ ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்க சமயத்தில் அவன் அங்கேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் படுத்துடுறான். இப்போ அந்த மிரரில் இருந்த அந்த ஜீவனும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறைஞ்சு போயிடுது. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பிளாக் மேஜிக் உடைய வேற லெவல் மூவி அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாரு கூட சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவங்களோட வாயிலிருந்து ஏதோ விஷயங்களை வந்து துப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ சில சப்ஸ்டன்ஸ்லாம் வெளியே வருது. அதை வந்து நம்ம ஓஜா வந்து பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இவளுக்கும் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இல்லை இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து நைட் வந்து சரியாக தூங்கல, அதனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சமாளிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இவர் வந்து மிரர் பற்றி சொன்னார் இல்லையா, ஸோ இப்போ வந்து அந்த மிரர் ரிச்சுவலை செய்யறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மிரர்லாம் வச்சுட்டு இவங்க பண்ணுற அந்த ரிச்சுவல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டல்லாம் ஏற்றி வச்சு சில ரிச்சுவலுக்காக சில உப்பு, அது மட்டும் இல்லாமல் சில தானிய வகைகள்லாம் வர வச்சுருப்பாங்க, அதை வச்சு ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வந்து நான் இந்த ரிச்சுவல் செய்ய போகிறேன், நீ வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூரமாகவே இருங்க, நான் வேணால் கேமரா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கேன்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரிச்சுவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உப்புலாம் கொட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல இப்போ வந்து டக்குன்னு அப்படியே எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உன் பின்னாடி தான் வந்து அந்த ஜின் நின்றுட்டுருக்கு, ஸோ நீ இந்த இடத்துக்கு வராது, அதனால் இப்படி வந்து நீ கேமரா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹோஜா அந்த இடத்துல போயிட்டு அந்த ஜின் கூட வந்து பேசுகிற சீன் தான் பார்க்கறதுக்கு வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ட் லாஸ் அந்த ஜின் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் உடச்சிட்டு போகிற சீனு சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ் அது ஒரு சிம்பிள் வேறு வந்து சொல்லிட்டு போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்லாம் வந்து டேரெக்டாக பேசாதான் எப்பவுமே வந்து ஒரு ஜீன் சிம்பிள்ஸ் வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ணுமா. ஸோ அந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த சிம்பிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு டாய்லெட் ஸ்பெல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளாக் மேஜிக்கில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ இங்கே நியர்பையில் ஏதோ டாய்லெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஹோஜா கேட்க. இப்போ வந்து அந்த குப்ராவுடைய அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நியர்பையில் இங்கே வந்து இருக்குது, அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சொல்கிறேன், ஓகே அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து அதை உடச்சி உள்ளே போய் பார்த்தா அப்படியே சொல்லவே முடியாது, செம டிஸ்டர்பிங்கான சப்ஸ்டன்ஸ்லாம் அவர் எடுக்கிறாரு. அனிமல்ஸோட போன்ஸ், அது மட்டும் ஒரு மாட்டோட தலை, அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த பிளாக் மேஜிக் பண்ணுவாங்களே அது மாதிரி பொம்மைகள்லாம் வேறு உள்ளேந்து எடுக்கிறாரு. இன்னும் சொல்ல முடியாத சப்ஸ்டன்ஸ்லாம் உள்ளேந்து எடுக்கிறதுக்கு இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பவே வீக் ஹார்டட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அப்படியே பார்க்குறதா இருந்தால் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, அதுதான் வந்து ரொம்பவே நல்லவான விஷயம். தென் இந்த சப்ஸ்டன்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வேறு வெளியெடுக்கிறாரு. இந்த பொம்மையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏதோ தோண ஆரம்பிக்குது, இது எல்லாமே ரொம்பவே ஒரு மோசமான ஒரு ஸ்பெல்லை வந்து உங்கள் மேலே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா திங்ஸும் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த ரிச்சுவல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குப்ராவுடைய ஹாண்டி இருக்காங்களே அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, எல்லாத்துக்கும் காரணம் நீதானே சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருக்க சமயத்தில் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஓஜா தான் எல்லாமே செஞ்சாருன்னு நினச்சேன், பட் இங்கே நிறைய விஷயங்கள் அவரையும் தாண்டி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க சமயத்தில் இப்போ அங்கே இருக்க
இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிச்சு எடுத்து அது மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ளேருந்து ஏதோ ஒரு பேப்பரை வந்து அவர் வெளியே எடுக்கிறாரு. அந்த பேப்பரில் பார்த்தா சில விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஐ மீன் இந்த ஸ்பெல் எப்போ வச்சுருக்காங்கன்னா குப்ராவுடைய அம்மா வந்து அவங்களுடைய குப்ராவை வந்து வயிற்றில் சுமந்துட்டே இருக்கும்போது ஐ மீன் பூம்பில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லை வந்து யாரோ ஒருத்தர் வந்து எழுதியிருக்காங்க. ஐ மீன் இந்த குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போனோம். அது மட்டும் இல்லாமல் இவ வந்து 23 வயசாகும் போது அவளை வந்து ஒரு ஈவல் கிரியேச்சர் வந்து ப்ரொசஸ் பண்ணி அவள் இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெல்லை எடுத்து அவர் படிக்க ஆரம்பித்த உடனே அவங்க சுற்றி இருக்க எல்லாரும் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்து அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஐ மீன் இப்போ அந்த குப்ராவுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது ஐ மீன் வெட்டிங் செரிமோனி நடக்கும்போது கரெக்டாக அவருக்கு வந்து 22 அப்போ தான் வந்து ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் வந்து ப்ரொசஸ் ஆனால் ஸோ சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கான். அப்படி இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டே வந்து கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு குப்ரா தூரத்துலேருந்து ஓடி வரான். ஸோ இந்த ஸ்பெல்லை வந்து அவங்க வெளியெடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அழிக்க இப்போ குப்ரா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொசஸ் ஆகிட்டு வெளியே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. வேணா இதுக்கு மேலே நிறுத்திடலாம், அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கா, இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. இப்போ வந்து இப்போ நம்ம ஹோஜா சொல்கிறாரு இதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது, நான் செய்கிறது தான் கரெக்ட், இப்போ அவளை நான் காப்பாற்றி அவனு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன். ஸோ எனக்காக 2 நிமிஷம் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே கடைசியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம குப்ரா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜின்னை விரட்டுறதுக்காக சில ரிச்சுவலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவளை வந்து ஒரு ஹாஸ் கேபின்குள்ளே வந்து நிற்க வச்சு அந்த ரிச்சுவலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த ஜின்னை வந்து நீ பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் எனக்கு தெரியும் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். ஸோ இப்போ அவள் பொண்ணாக பையனாக கேட்கும்போது இல்லை அவள் பொண்ணு. ஸோ அவள் பார்க்க எப்படி இருக்கான்னு கேட்டால் அவளுடைய முடியெல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும், அமெட்டில் பயங்கரமாக இருக்கான்னு இவள் சொல்லிகிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு அப்படியே நம்ம குப்ரா உடம்புல அது வந்து ஜின் வந்து ப்ரொசஸ் ஆகுது. ஸோ இப்போ அவள் பேசுகிற டயலாக்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இவர் வந்து நம்ம ஓஜாவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுவார், நீ கிட்டே பேசிட்டே இரு, நீ அப்போ தான் வந்து வெளியே வர முடியும், சரி அவளெல்லாம் உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் அவருக்கே பயப்பட மாட்டேன்டா, இறைவனுக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிற டயலாக்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐ மீன் அந்த ரிச்சுவல்லேருந்து கிடச்ச திங்ஸில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ இவர் எரிக்க எரிக்க அந்த ஜின்னுடைய உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி எரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டமெல்லாம் ஏறுற சீன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. தென் இப்போ நம்ம குப்ரோட உடம்புல இருந்த அந்த ஜின் இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே வந்து அப்படியே ரத்தம்லாம் கக்கிற சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குப்ரோ வந்து ஃப்ரீ ஆகிடுறாங்க. இப்போ வந்து என்னோட பொண்ணு நல்லா ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹோஜா கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு தெரியும் எல்லாமே இறைவனுடைய அருள் தான், எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க போயிட்டு அவங்களுடைய பிளட் ப்ரெஷர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. குப்ரா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே நார்மல் ஆகிட்டா. இதை பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் நம்பணும்னா இல்லையான்னு தெரியல, இப்போ எனக்கு நம்பிக்கை வரல, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்பி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க நைட் எல்லாமே தூங்க போயிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கதவு அப்படியே ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள தூங்கிட்டு இருந்த நம்ம குப்ரா பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு வேக்கப் பண்ணுறாங்க. வேக்கப் பண்ணதும் அவங்களுடைய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சமயம் மாற ஆரம்பிக்குது. அவங்க வெட்டிங் செரிமோனி அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே அது இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. கையில் அந்த கத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல குப்ராவுடைய ஆண்டி இருக்காங்களா, ஸோ அவங்க ஃபேஸை வந்து அவங்க கிழிச்சிட்டு அப்படியே வெளியே ஓடி போயிருக்கான். ஸோ இவ எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேடுறாங்க, எல்லா இடத்துக்கும் வந்து தேடுறாங்க, பட் அவங்க எங்கேயுமே வந்து கிடைக்கல. அண்ட்லாஸ் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் ஆரம்பிக்குது என்னன்னா அவங்க வெட்டிங் செரிமோனி அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரீ கிட்ட போயிருந்தாலாம். ஸோ அந்த மரத்துக்கிட்ட அவள் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த போன்ஸ்லாம் ஐ மீன் அனிமல் போன்ஸ்லாம் வச்சு ஒரு ஆல்டர் மாதிரி செஞ்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு குப்ரா வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஹோஜை வந்து கிட்ட போனால் நீ வந்து கிட்ட வந்தால் நான் வந்து செத்துருவேன், இவ்வளோ கழுத்தை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ பேசிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு அவளோட கழுத்தையே வந்து அவள் கட் பண்ண ட்ரை பண்ண கரெக்டாக இப்போ நம்ம ஹோஜை போயிட்டு காப்பாற்றிடுறாரு. அன்லாஸ் நம்ம குப்ராவை வந்து ஒரு பிளேஸ் சேவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹோஜா மேலே இருந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஹோஜாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது, ஏன் அவளை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அன்லாஸ் நம்ம குப்ராவுடைய ஆண்டி இருக்காங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க பற்றி விசாரிக்கிறாங்க. குப்ராவுடைய ஃபாதர் எப்படி செத்தாரோ உங்களுக்கு தெரியுமா, அவர் வந்து ரொம்பவே வந்து அன்நேச்சுரல் டெத்தில் தான் வந்து இறந்து போனார். குப்ரா பிறந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைத்தான் குழந்தை பிறந்துச்சு, அதை பார்த்த உடனே நல்லா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரத்தம் கக்கி செத்து போனார். அந்தளவுக்கு ஒரு மோசமான சைத்தானோட குழந்தாவை அவளை போய் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஒரு சாதாரண விவசாயிக்கு எப்படி இவ்வளோ பெரிய மேன்ஷன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வசதியான குடும்பம் வந்து கிடச்சிட்டு நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஓஜாக்கு வந்து டவுட் வருது, இதெல்லாம் எப்படி வந்து தெரியுமா
தெரியுமா, இது எல்லாமே ஒரு மோசமான ஒரு செயலால் தான் வந்துச்சு, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது, பட் இது எல்லாமே உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஏ ஹைலேஷன் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை போய் பாரு, அவர் வந்து ஒரு கைபிலர் கிராமத்தை சேர்ந்ததில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஓஜோ என்ன பண்ணுறாருனா இப்போ அந்த நம்பரையே வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குப்ரோவுடைய அப்பாவுடைய ஃபோட்டோவை வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாரு. 7175 என்ன அந்த நம்பருக்கான இது விஷயங்களை வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நைட் என்ன பண்ணுறாருனா அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நீ எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றுமா ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். இல்லை எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒரு கிராமத்துக்கு சொல்கிறேன், அந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். இப்போ நம்ம ஹன்லாஸ் நம்ம ஹீரோயினுக்கும் இது தோணுது, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு ஹன்லாஸ் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சில விஷயங்கள் வந்து சுத்தமாக அவங்களுக்கு புரியல. அந்த கிராமத்தில் யாருமே இல்லை, ஒரே ஒரு மனுஷன் கூட இல்லவே இல்லை. ஸோ என்னடா அது இவ்வளோ வினோதமாக இருக்குது, ஏன் இந்த இடத்த விட்டு எல்லாருமே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய ஒரு வினோதமான அனிமல்ஸ்லாம் வர இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஹோப்பே போயிடுச்சு, இந்த இடத்துல அந்த மனுஷனை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு சொல்ல இப்போ நம்ம ஓஜா மட்டும் நம்பிக்கையாக முன்னாடி போயிட்டே இருக்காரு. ஸோ அப்படி போகும்போது இந்த வீட்டோடைய அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 7175 சொல்லிட்டு அந்த நம்பர் எல்லா இடத்துலையுமே வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு என்னடா மீனிங் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே திங்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஐலாஷ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் ஐலாஷன்ற ஒரு பர்சனை வந்து பார்க்க வந்தோம். ஸோ அது நான் தாங்க, சரி வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கிராமத்துக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான் வந்து ஐலாஷ் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா இந்த கிராமமே வந்து சபிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர்னால தான் இது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலால் துரான், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்மின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிலால் இந்த ரெஸ்மி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா, அதே போல் பிலால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்ராவுடைய அப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேரால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமமே வந்து அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீங்களாம் நம்பி தான் ஆகணும், அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களே கிடையாது, ட்ரெஷர் அப்படி தேடுறதுக்காக ஒரு ஜின்ன வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே அப்படின்னு நடந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு தான் அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜின் வந்து இருக்கு. ஸோ அந்த ஜின் பார்த்தீங்கன்னா புதையில கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த காலத்தில் வந்து ஒக்ஷி பண்ணப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜின் கூட தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து டீல் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி அந்த ஜின்னோட ஹெல்ப்பை வச்சு அவங்க நிறைய ட்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சாங்க, நிறைய கோல்டெல்லாம் கண்டுபிடிச்சு, அது மட்டும் இல்லாமல் அதை விற்று அவங்க நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய மேன்ஷன்ஸ் அது மாதிரிலாம் கத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னை வந்து அவங்க அழிக்க நினைச்சாங்க. ஸோ அதை அழிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக அதை வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு. இந்த சாரின்ற இந்த ஜின்னால் சாபத்தால் தான் இந்த கிராமமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அவங்களுடைய காசெல்லாம் வந்து கொடுத்து இந்த மக்களை வந்து வேறு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோயின், அப்போ நீங்கள் மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே ஒய்ஃபோடு இருக்கேன், என்னோடய ஒய்ஃப் வந்து மனுஷி கிடையாது, அவள் வந்து ஒரு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னோடய ஒய்ஃப் தான் நீங்கள் அங்கே வரப்போகிற விஷயத்தை வந்து முன்னாடி என்கிட்ட சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அந்த சாரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னை வந்து எப்படியாவது இந்த ஊரை விட்டு சாபத்தை வந்து நீங்கள் விளக்குவீங்க. அந்த சாரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அந்த புதைச்சி வச்ச இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றினீங்கன்னா அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம ஓஜை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த கரெக்டாக அவங்க பேசிகிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு அந்த ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த இடமே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வராதிங்க, என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை பார்த்துப்பா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோடய ஒய்ஃபோட ஹெல்ப் கேட்டதுனால நீங்கள் வந்து ஒரு ஜின்னை வந்து இதுக்கு முன்னாடி வந்து சாகடிச்சிருக்கீங்க, அதோடைய ஹெல்ப்னால இப்போ என்னால் என்னுடைய ஒய்ஃபை வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ அவங்க வெளியே வந்து பார்த்தா அந்த கார்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரத்த கை படிஞ்ச இடம்லாம் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சுல முடிஞ்சிடலாம் சொல்லிட்டாங்க. கத்த ஓகே எதுவுமே முடியல, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே காரில் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காரில் வந்து சில விஷயங்களை வந்து படிச்சுட்டே வராரு. ஸோ இந்த ஜின்னை பற்றின விஷயங்கள்லாம் வந்து அவர் படிச்சுட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த ஜின்னை வந்து அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த ஜின்னை வந்து புதைச்ச இடம் வந்து அந்த மரத்தானேன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு நோண்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பாட் மாதிரி விஷயம் கிடைக்குது. ஸோ அந்த பாட்டை வந்து அவங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை வந்து பறந்து போது இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. ஸோ அன்லாஸ் அந்த பாட்டை வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு
புதைச்சி வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த கர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஓகே, நம்மளோட ஒர்க் எல்லாமே ஓவர், இதுக்கப்புறம் நான் அந்த ஊரை விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பேசிட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு நம்ம குப்ரோடைய அம்மா வந்து அந்த இடத்துல வந்து அழுகுறாங்க. ஐ மீன் அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஐ மீன் நீங்கள் வந்து தான் அங்கே இடத்துல போயிட்டு வந்து காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவேன். சரி ஓகே, நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ஸ்ட் கிராமத்துக்கு வந்து இவர் போகிற அனுப்பிச்சி வச்சுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கே இரு, என் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹோஜை மட்டும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக ரூமில் உட்காந்து இந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லா கர்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த பேப்பரில் வந்து எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குப்ராவுடைய பிக்சரை வந்து ஒட்டியிருக்காங்க, இவ்வளோடைய பிக்சரை வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு டீமனுடைய ஃபேஸை வந்து வரைஞ்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த கர்ஸ் வந்து ஏதோ டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேமராவில் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதே தெரியல, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஜை வந்து கட் பண்ண இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹோஜை வந்து அந்த 7175 நம்பர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தால என்னென்னு சர்ச் பண்ணி கொடுனு. ஸோ இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லேப்டாப்பில் அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா இப்போ அந்த 7175 வந்து மீனிங்னா இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்து அந்த சிலுவையில் அறிஞ்ச உடனே அவர் வந்து இறந்து போயிட்டாலும் இந்த உலகம் சொன்னாலும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறக்கவே இல்லை. இந்த 7175 வந்து இங்கிலீஷ் வேர்டில் கேட்டிங்கன்னா விஐவிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் விவோ அப்படின்னு சொல்கிறாங்க. விவோனா வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்கன்னு அப்படின்னு அர்த்தமாக. ஸோ இப்போ அதே விஷயத்தை தான் இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜின்னுடைய அந்த புதைச்சி வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா 7175 எழுதிருந்துச்சுல, அது ஒன்றும் இல்லை, அந்த ஜின் வந்து இறந்து போகலை, அது உயிரோடு தான் இருந்திருக்கா, அது அப்படியே தான் அந்த பாட்டில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐ மீன் இறக்கப்பட்ட ஒரு ஜின்னை வந்து ஒரு இதில் போட்டு வச்சுருந்தா அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அது அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் இப்போ இந்த ஜின் பார்த்தீங்கன்னா உயிரோடவே அவங்க புதைச்சி வச்சுருக்காங்க. அது மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜின்னை வந்து வெளியே விட்டால் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகலை, ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி உயிரோடு இருந்தாலும் அதே போல் இந்த ஜின்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சஸ்பென்ஸை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதை வந்து இவர் வந்து படிச்சுட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு அவரோட கார் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைஷ் வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா, இது எல்லாமே வந்து கோர்ஸ் முடிஞ்சிடும் நினச்சி இப்போ எல்லாமே தொடங்கிடுச்சு, இது எதுவுமே வந்து அந்த ஜின்னோட வேலை இல்லைடா, இது எல்லாமே ஒருத்தரோட பிளானிங், அந்த பிளானிங் யாருது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் திடீர்னு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஜின் வந்து அட்டாக் பண்ணுது. அப்படியே அவர் தூக்கி விசடிக்கிறாரு. ஹீரோயினை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ நம்ம ஓஜோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னை தொட்டிட்டே வருது. அந்த ஜின் கிட்டேருந்து இவர் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது, இது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இந்த பேப்பரில் எழுதுனதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு வெளியே போகிறாங்க. இப்போ போய் குப்ராவோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல குப்ரா அப்படியே பொசஸாகி நிற்க உக்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவல், அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இப்போ அவங்க அப்படியே வந்து பின்னாடி யாரும் மண்டையிலே அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, குப்ராவுடைய அம்மாவும் அக்காவும் தான். ஸோ இவ்வளோ நேரமாக பிளான் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்ராவுடைய அம்மாவும் அப்பாவும் தான். ஸோ இந்த கர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ் வந்து யாரோ இன்னொருத்தருக்கு வந்து போகணும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்ராவுடைய அப்பா ஒருத்தர் இருந்தார், அதே போல் நம்ம ஹீரோனுடைய அப்பா ரெண்டு பேரும் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த கர்ஸ் கம்ப்ளீட் ஆகுனா அது மாதிரி ஜெனட்டிக்கில் இது வேற யாருக்கும் ஒருத்தருக்கு போகணும், அதுவும் அவங்க வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தான் போகணும். ஸோ இப்போ இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா குப்ரா வந்து அனுபவிச்சுட்டா. இனிமேல் நீ தான் இந்த கர்ஸை வந்து அனுபவிக்கணும், என்னோட பொண்ணு அனுபவிச்சது போதும், நான் இந்த ஊரை விட்டு ஓடி போக போகிறேன், உங்கள் அப்பாவும் உன்னை அன்றைக்கி கூப்பிட்டு இப்படி தான் ஓடி போயிட்டாங்க, ஸோ நீ தான் இதை எல்லாமே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேன் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போட்டு அப்படியே புதைச்சிடுறாங்க. ஸோ புதைச்சது இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஹோஜை ஓடி வந்தார் இல்லையா, ஸோ நம்ம ஹோஜவே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படி பாறைலாம் போட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா மூடிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கஃபேனை வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவனால் திறக்கவே முடியல. அண்ணா அந்த இடத்துக்கு ஒரு ஸ்னேக்கு வர வருது. ஸோ இப்போ அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே எட்டிங்கை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட மூவி. உண்மையாகவே ஒரு கர்ஸ்டான ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒரு டிஸார்டரோடவே பிறப்பாங்களாம். அது ஒரு கண் ஒரு காது, அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நோயாலவே வந்து பிறப்பாங்களாம். அப்படி பிறக்கிற குழந்தைகள் சீக்கிரமாகவே இறந்தும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தையே பார்த்தீங்கன்னா ஜின் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரூஃப்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜின்னை வந்து ஓட்ட வந்து அந்த ஓஜா இருந்தார் இல்லையா, அந்த வெளில மாட்டிட்டார்ல, அவர் வந்து ரியல் லைஃப்லேயே
அம்னிஷியை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டதால் அவர் அம்னிஷியா பேசண்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவர் சொல்லவும் விடலையா. ஆக்சுவலி அவருக்கு வந்து பழைய விஷயங்கள் வந்து ஞாபகம் இல்லையா. பட் ஹீரோயின் மட்டும் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளிவரல. ஸோ இது வந்து ஒரு உண்மையான இன்சிடெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இதை போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, என்னடா மூவி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியஸாகவே சொல்கிறேன், ஆர்எஃப் ஃபேன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து நீங்கள் பாருங்கள். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வீக் ஹார்ட்டட் பர்சன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி அது கூட வேறு யார் கூட உட்காந்து பாருங்கள், தனியாக மட்டும் பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை எவ்ரிவன்.